ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமலா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை டைரெக்டாக தோட்டத்துலேருந்தே பறிக்க போகிறோங்க. இப்போ நான் கத்திரிக்காய் தோட்டத்தில் தான் இருக்கேன், வாங்க கத்திரிக்காவை பறிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கத்திரிக்காய் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம வந்து பறிச்சிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கத்திரிக்காயையும் நம்ம பறிச்சிட்டோம். நல்லா பெரிய சைஸ் கத்திரிக்காவாக பார்த்து பறித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் பச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பச்சடி செய்யறதுக்கு காலி கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். அது கத்திரிக்காய் பச்சடி பார்த்திங்கன்னா 4 ஒரு 5 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறோங்க. பேன் எடுத்துக்கிறேங்க. இப்போ அந்த பேனில் 1 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, இதுக்கு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வறுத்த 2 பொருளையுமே வந்து ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சு, இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நான் கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம கத்திரிக்காவை வதக்க போகிறோம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இந்த கத்திரிக்காவை வதக்கணும்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 15 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நம்ம வதக்க போகிறோம். 5 நிமிஷத்துக்கு 1 வாட்டி ஓப்பன் பண்ணி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி வதக்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் எப்படி வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. தனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதன் கூட 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வதங்கும் போது உப்பு சேர்த்தோம், இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இவ்வளோ வதக்கிக்கலாங்க. அதுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இப்போ இதன் கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ட்ரை மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த மிளகாய் நடிலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச கத்திரிக்காய், அதுவும் எண்ணெயிலேயே குக் பண்ண கத்திரிக்காவை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1 எலுமிச்சைப்பழம் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 முறை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கத்திரிக்காயில் அந்த மசாலாலாம் உள்ளே ஊறி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் திரண்டு வந்திருக்கு. லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அரைச்ச பவுடரை அப்படியே சேர்த்துடலாம். வேர்க்கடலையும் எள்ளையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா கலரி கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது. அதுவும் பிரியாணிக்கேற்ற சூப்பரான பர்ஃபெக்டான சைட் டிஷ் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாலாம் உள்ளே ஊறி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோங்க. எங்களுடைய வீடியோஸை நீங்கள் நிறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க. So thank you for watching this video.